ஹாய், ஹலோ எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாமா எர்த்தோட ஆலோவேரா ஜெல். பர்சனலி எனக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து கடையில் இந்த டப்பாவில் அடைச்சி வாங்குறது வந்து எனக்கு பிடிக்காது. பிகாஸ் அது வந்து ஆலோவேரா அப்படிங்கிறதுக்காக பச்சை கலரில் இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், நிறைய கலர்ஸில் இருக்கும். ஸோ பட் த பியூர் ஆலோவேரா ஜெல் இஸ் மஸ்ட் பி இன் ஒயிட் கலர், ஓகேவா? ஸோ அதனால இந்த பாட்டில் வந்து எனக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டிச்சு. ஸோ நான் இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையில் ஆலோவேரா கொஞ்சம் கம்மி கிடைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு நான் இதை வாங்கிட்டேன். பட் ஊர் சைட்லாம் நான் வந்து பியூர் ஆலோவேரா ஜெல்லை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட மாய்ஸ்சரைசிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் பீப்புள், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆலோவேராவே நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு பியூர் ஆலோவேரா, இல்லை அப்பப்போ லீவ்ஸை வெட்டி வெட்டி அந்த சென்டரில் உள்ளது நீங்கள் போட்டு கூட மசாஜ் பண்ணலாம். ஸோ பட் ரியல் ஆலோவேரா வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் அந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இல்லாமல் பியூராக உள்ள ஜெல்லியை மட்டும் பிச்சு எடுத்துட்டு அதை நல்லா நீட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. பிகாஸ் அந்த க்ரீன் கலர் பார்ட்டிகல்ஸ், ஜெல்லி பார்ட்டிகல்ஸ் வந்து மூஞ்சில் பட்டுச்சு அப்படின்னா அலர்ஜி வந்துடும். ஸோ நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து கண்ணுக்கு மேலே அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு நான் ஆலோவேரா ஜெல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து மாய்ஸ்சரைசிங்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஆயிலி ஸ்கின்னு. ஸோ நான் ஆலோவேராவை யூஸ் பண்ணால் அது வந்து யூஸ்லெஸ் அண்ட் வேஸ்ட், ஓகேவா? நான் வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன், அதான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். பட் இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய ஹேர் ரிமூவல் க்ரீமாக நான் வந்து ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேஷியல் ஹேர்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ ஃபேஷியல் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் மாதிரி நான் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஆலோவேரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ மாமா ஏத்தில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்ச ப்ராடக்டில் இதுவும் ஒன்று. ஸோ எனக்கு இந்த ஆலோவேரா பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இவங்க வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டு, கிளிசரின், சோடியம் பிசிஏ, அலாண்டான் எக்ஸாம்த் கம்மு, அப்புறம் சோடியம் பரோய்ட், பொட்டாசியம் சார்பேட், ஐஆர்எஃப் சர்டிஃபைட் அலர்ஜிக் ஃப்ரீ ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் இதில் வந்து நான் என்ன யூஸ்லெஸ்ஸாக நினைக்கிறேன் அப்படின்னா, ஃப்ரேக்ரன்ஸை யூஸ்லெஸ்ஸாக நினைக்கிறேன். அண்ட் அந்த கம்மு, சாந்தன் கம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதான் கொஞ்சம் கொல கொலன்னு ஆகாமல் கொஞ்சம் ஜெல்லி கன்சிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வீட்லேயே கூட மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ கிளிசரின் கடையில் வாங்கிட்டு, ஸோ நேச்சுரல் ஆலோவேரா ஜெல்லை பேஸ் பண்ணி அரைச்சிட்டு பாட்டில் அரைச்சி வச்சா கூட அதுவே நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் தான். ஸோ அது உங்கள் வீட்டில் இருந்தால் அது பர்ஃபெக்ட். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வாங்கி வச்சுக்கோங்க. பட் ஆலோவேரா ஜெல்லிலே நான் பார்த்தது வந்து என்னென்னா, க்ரீன் கலர்ஸில் நிறையா இடத்துல இருக்கும். ஸோ க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வாங்காதீங்க. பிகாஸ் ஆலோவேரா ஜெல் எதுக்கு க்ரீன் கலரில் இருக்கணும்? அது லீவ் க்ரீன் கலரில் இருக்கிறனால பீப்புளுக்கு அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுக்காக அப்படி போட்டு விடுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஆலோவேரா ஜெல் அப்படின்னாலே அது ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்குங்க. அண்ட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் கொஞ்சம் எழுதியிருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த பயோட்டிக்கா அதிலலாம் இருக்காது. ஸோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை கொஞ்சம் பார்த்துட்டு உங்கள் ஸ்கின் அலர்ஜி இருக்குமா இருக்காதா, சூப்பராக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு காலை வைங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நான் இது வந்து ஹேர் ரிமூவல் க்ரீமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃபேஸ்க்கு. பிகாஸ் நம்ம பாய்ஸ் மாதிரி நம்மளை வந்து ஃபேஸ் க்ரீம் எல்லாம் ஃபோம் எல்லாம் போட்டு ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இதை அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணால் அது வந்து ரொம்ப நேரம் நம்ம ஸ்கின்னில் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் ஏதாவது அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் வந்து போட்டுட்டு உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரில. நான் யூஸ் பண்ண வர ஹேர் ரிமூவல் க்ரீமுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென், இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பாய். உங்களோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராடக்டோட ரிவ்யூவோட கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.